ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். நான் தான் உங்கள் ஆர்கானிக் குர்சன்ட் பிரசாத். ஸோ லாஸ்ட் இயர் வச்ச பிரியாணி இலை, இந்த சின்னமம் மரம் வந்து செடி வந்து நல்லா வளர்ந்துருச்சு. ஸோ பார்த்தீங்கன்னா நல்லா தளிர் விட்டு எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க. ஸோ இது வந்து வாழை தோட்டத்துக்கு தான் வச்சுருக்கோம் தனியாக. ஏன்னா இங்கே தூத்துக்குடியில் பார்த்தீங்கன்னா வெயில் பயங்கரமாக இருக்கும், 40 டிகிரி வரைக்கும் ரீச் ஆகிடுச்சு. ஸோ அதனால் வாழை தோட்டத்துக்குள்ளே தான் வச்சுருக்கிறோம். நல்ல எனல் இருக்கிறனால இப்போ பாருங்கள் லீஃப்லாம் எவ்வளோ பச்சை பசேன்னு இருக்குது. இன்றைக்கி காலையில் தான் வந்து நல்லா பற்றி விட்டேன். இது பசுஞ்சாணம், சாண உரம் வச்சுருந்தேன். நல்லா காஞ்ச சாண உரம் தான், அது மிக்ஸ் பண்ணி நான் தண்ணி விட்டாச்சு அதுக்கு. அது போக மைசூர்லேருந்து எடுத்துகிட்டு வந்த காஃபி பிளான்ட், அதுவும் லாஸ்ட் இயர் வச்சது தான், மழை டைமில் வச்சேன். பாருங்கள் நல்லா பச்சை பசேன் இருக்குது. ஒரு 50 கன்றுட்டு எடுத்துகிட்டு வந்தேன். இதுவுமே அந்த வாழைக்கு தண்ணி பாயக்கூடிய அந்த கானில் தான் வச்சுருந்தேன். ஏன்னா அப்பப்போ தண்ணி பாய்க்கிறனால இது நல்லா ஈரம் இருக்கிறனால நல்லா பச்சை பசேன் வந்துடும். இது என்ன பிளான்ட்னு பார்த்தீங்கன்னா ரம்புட்டான். பழம் இருக்குல்ல, முள் மேலே முள் முள்ளாக இருந்த மாதிரி ஹேர் மாதிரி இருக்கும்ல, லோப் பண்ணோம்னா நொங்கு மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு, அந்த ரம்புட்டான் மரம் தான். இதுவும் ஆக்சுவலாக வச்சு போன வருஷம் மழையோடு தான் வச்சது, மழை டைமில் தான் வச்சது. அது நல்லா பெருசாக வளர்ந்துருச்சு பாருங்க. இதுக்குமே சாண உரம் போட்டிருக்கிறேன், வேறு எந்த உரமும் யூஸ் பண்ணலை. கரம்பல் மண், சாண உரம், அதுக்கப்புறம் செம்மண், இதுதான் யூஸ் பண்ணுறேன். தனியாக உரம் எதுவுமே இதுக்கு போடலை. இது லீஃப் வந்து ஆக்சுவலாக பீ கட்டுன்னு சொல்லுவோம், அதாவது சின்ன சின்ன அந்த வண்டு வந்து அது கூடு கட்டுறதுக்காக இந்த இந்த இடத்துல வந்து இப்படி ரவுண்ட் ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கலாம். அதுதான் அந்த லீஃப் அப்படி இருக்கு. இது என்ன மரம்னு பார்த்தீங்கன்னா வாட்டர் ஆப்பிள். ஆக்சுவலாக தண்ணி பூலாம் சொல்லுவோம்ல, அதில் வந்து பிங்க்கு ஒயிட்டு இந்த மாதிரி நிறைய கலரில் இருக்குது. இது வந்து என்ன பார்த்தீங்கன்னா ஒயிட் கலர், ஒயிட் வாட்டர் ஆப்பிள். இதுவுமே இப்போ தான் பூ பூத்துருக்கு, நிறைய பூ பூத்துருக்கு. இது வந்து சம்மர் சீசனில் நல்லா காய்க்கும். இது இரிகேஷன் தண்ணி மட்டும் அப்பப்போ நல்லா கொடுத்துட்ருக்கணும். இதுக்கு பார்க்கவே அழகாக இருக்குல்ல, இந்த ஃப்ளவரு நிறைய மூட்டு வச்சுருக்கேன். இதுவுமே வந்து பெங்களூரில் பார்த்தீங்கன்னா ஒரு கேஜியே அரௌண்டு 150-170 சொல்லுவாங்க. ஃபுல்லாக மரத்துக்கு கீழேருந்து அடியிலேருந்தே நிறைய பூ வந்திருக்கு. எல்லா கிளையிலையும் உங்களுக்கு ஃப்ளவர் வந்து இப்போ இதெல்லாம் வந்து பூ உதிர்ந்து காய் வர்றதுக்கு ரெடி ஆகிடுச்சு. இது இதெல்லாம் எல்லாமே நல்லா காய்ச்சிடும். தண்ணி மட்டும் நல்லா விட்டிங்கன்னா அது உதிராது எல்லாம். இது ரெட் கலர் வாட்டர் ஆப்பிள். இது முன்னாடி பார்த்தது வந்து ஒயிட் கலரு, இது ரெட் ஆப்பிள். இதுவுமே இப்போ தான் இது என்ன தெரியும், எல்லாருக்குமே தெரியும், கேஷ்யூ நட்டு முந்திரி. இப்போ தான் காய் வந்திருக்குங்க. இது காய் வந்தப்பறம் இந்த மேலே இருக்கு பாருங்க, இதுதான் பழமாகும். ஸோ இது நல்லா மெச்சூர் ஆகின அப்புறம் பறிச்சுருவாங்க. ஸோ இதுவுமே தோட்டத்தில் ஒரு 5 மரம் இருக்குது. வருஷத்துக்கு எப்படியும் ஒரு 20-30 கேஜி பறிச்சுருவாங்க. இங்கே பாருங்க, கீழே சொல்லிட்டு அதுக்குள்ளே ஒரு பழம் மெச்சூராகி கீழே விழுந்துருச்சு. இந்த பிறகு கீழே விதை, இந்த பழம் சாப்பிட்றது ரொம்ப நல்லாயிருக்குங்க. இது வந்து சளிக்கு நல்லது. நீங்கள் இந்த பழம் வந்து ஒரு டெய்லி ஒரு 2 பழம் வந்து சாப்பிட்டிங்கன்னா சளிக்கு நல்லது. இதுலேயும் வந்து சாப்பிட்றது வந்து இந்த இருக்குல்ல, கீழே உள்ள பாட்டு தின் சாப்பிட்டிங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது கொஞ்சம் மேலே போச்சுன்னா டேஸ்ட் இருக்காது. ரொம்ப நல்லதுங்க, இது ஹெல்த்தி ஃப்ரூட். இது